இங்கே புதுசா கேட்கிற என்ன பார்த்து அகற்றி ஒரே குடும்பமாக நம்மை பராமரித்து நம்முடைய பொருளாதாரத்தையும் உயர்த்தி நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய டிஎம்ஐ சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சிஸ்டர் சகாயமேரி, சின்ன சிஸ்டர் பெயர் தெரியல, சிஸ்டர் அவர்களையும் வருக வருக என பட்டோர் பெண்கள் சார்பாக வரவேற்கிறோம். பட்டோர்ல டி கே கண்ணன், என் மனைவி வந்து நவீனேஸ்வர, லதா கண்ணன் பேரு. அவங்க ஒரு கூட்டமைப்பாக டிஎம்ஐ இந்த விழாவை நடத்திட்டு பொங்கல் திருநாள் வந்து சிறப்பாக கொண்டாடி சில மகளிர்கள் எல்லாம் அழைத்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து விருந்தினர்கள் வந்து சீஃப் கெஸ்ட்டுங்க, அவங்களும் வந்து இந்த விழாவினை துவக்கி நம்மளுக்கு நல்ல ஒரு முறையில் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களாம் வந்து இந்த இது செய்யும்போது எனக்கும் எங்கள் மகளிர் குழுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் இந்த விழாவினை சிறப்பாக நடத்திய இந்த குழு அமைப்பில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட கூட்டமைப்பு அனைவருக்கும் என் நன்றி கலந்ததும் கிறிஸ்டர் மேடத்துக்கு ரொம்ப நன்றியை சொல்லணும். அவங்க இல்லைன்னா இந்த இது நிகழ்ச்சி இல்லாத, அது கூட வந்து மாலதி மேடம்ன்றவங்க அதுதான் ஊன்றுகோலாக இருந்து அவங்க தான் இதை வழி நடத்துகிறவங்க. அதனால் அவங்களையும் ஒரு சிறப்பாக நம்ம பேசணுன்றது. அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியில் வந்து என்னையும் சிறிதளவு என்னை கூப்பிட்டுருக்காங்க, ஆனால் நான் பெருகளவாக வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ நான் சிறப்பாக செய்வேன்றத என் மனைவிகிட்ட ஏற்கனவே உறுதியாக அளிச்சிருக்கேன். இதுமாதிரி அவங்களுக்கும் நல்ல முறையாக செய்யணுன்றது என்னுடைய வேண்டுகோள். அதனால் மகளிர் அனைவரும் இந்த இந்த நிகழ்ச்சி எது நடந்தனாலும் அதற்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று என் பணிவன்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளி அமைப்பினுடைய செங்கல்பட்டு மாவட்ட தலைவரின் முறையில் இந்த நிகழ்ச்சி சீர சிறப்பாக அமைந்து தலைவர் டிஏபி வரதுக்குட்டி மாநில தலைவர் அவர்கள் சார்பில் என்னுடைய நன்றியை இந்த கூட்டமைப்புக்கு கூட்டமைப்புக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக அமைந்திருந்தது. மேலும் எங்களுடைய கூட்டம் மாற்றுத்திறனாளி கண்டறியப்பட்டு ஜீவிதம் அறக்கட்டளை அறம்பாக்கத்தை சேர்ந்த மேரி மெஜில்டாவுடன் இணைந்து நாங்கள் மாற்றுத்திறனாளி கண்டறிந்து அவருக்கான மறுவாழ்வு பணிகளுக்கான உதவிகள் செய்ய காத்திருக்கின்றோம். மேட் ட்ரைனிங் மற்றும் மாற்றுத்திறனாளிக்கான அவருக்கு வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய விஷயங்கள் செய்யணும். அதெல்லாம் கணவரை இன்னும் சில விஷயங்களுக்காக வேண்டி நாங்கள் அம்மாவுடன் இணைந்து கடைபிடிக்கின்றோம். இந்த வாய்ப்பை தந்த மலை கூட்டமைப்பு தலைவி லதா கண்ணன் அம்மா அவர்களுக்கும் அனைத்து அந்த அருள் சகோதரர்களுக்கும்
மற்ற அனைத்து எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்து. நாங்க ஜீவனம் அறக்கட்டளை இருக்கிறோம், எங்களால முடிஞ்ச சப்போர்ட் நாங்க பண்ணுவோம். நம்ம ரமேஷ் சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு எங்களால முடிஞ்ச நாங்களும் அவங்க இணைஞ்சு ஒரு புதிய ப்ராஜெக்ட் கொண்டு வரோம், அது மூலயமா அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யறோம் சொல்லிட்டு இது மூலயமா நாங்க தெரிவிச்சுக்கோம். நான் டாக்டர் ஜெனோவா பிரான்சிஸ்கன் சிஸ்டர்ஸ் சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல்னு வந்திருக்கிறேன். ஸோ இந்த நிகழ்வானது எனக்கு வந்து ரொம்ப பெருமிதமா இருந்தது. எல்லா பெண்களும் ஒன்னா சேர்ந்து இந்த விழாவை ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்படின்னா இவ்வளவு பெரிய ப்ரோக்ராமு இவ்வளோ குறைந்த காலத்துல இவ்வளோ அழகா ப்ரிப்பேர் பண்ணி இவ்வளோ அழகா செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே பாராட்டுக்குரியது. மிகவும் சிறப்பா இந்த குழந்தைங்களையும் அந்த பெண்கள் இயக்கத்துல இணைச்சி குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க வளர்றதுக்கு. ஸோ இதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறோம். மிஸ்டர் கண்ணன் அண்ட் மிஸ்ஸஸ் லதா கண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நித்யா சிவோ மகளிர் திட்டத்துல வந்திருக்கேன். கடந்த ஒரு 3 வருஷமா இவங்களோட நான் வந்து என்னோட இது பார்த்துட்டு என்னோட பணியை ரொம்ப சிறப்பா பண்றாங்க. இதுக்கு மேலும் நம்மளுடைய NULM சார்பா என்ன திட்டங்கள் வந்தாலும் இங்க நான் கொண்டு வருவேன், எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இது கூட இன்னும் நான் நிறைய ஜேர்னி பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்க DMI அருள் சகோதரிகள், DMI தொண்டு நிறுவனம் வழியா இந்த பகுதியில வற்றூர் பகுதியில வந்து 50க்கும் மேற்பட்ட குழுக்களை வந்து வழி நடத்திட்டு இருக்கிறோம். இதே போல சென்னை மாவட்டத்துல எல்லா ஏரியாவிலையும் மொத்தம் ஒரு 750 குழுக்களுக்கு மேல நாங்க வழி நடத்திட்டு இருக்கோம். அதுல ஒரு பகுதி பட்ரோடு. இந்த பட்ரோடு பகுதி வந்து நல்ல முறையில முன்னேறி இந்த அளவுக்கு நிச்சயம் ஒரு சில செயல்களை எடுத்து செய்யற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த கூட்டமைப்பு தலைவிகளுடைய உற்சாகம் ஆகும். நாங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அப்படியே பிடிச்சிட்டு அவங்க செய்யக்கூடிய ஒரு இதுதான். இன்னும் குறிப்பா சொல்ல போனா திருமதி லதா கண்ணன் அவர்களுக்கும் திரு கண்ணன் சார் அவர்களுக்கும் நான் வந்து முக்கியமா நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க வந்து இந்த பகுதியில நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி என்ன பண்ணாலும் அதை வந்து வித்தியாசமா பண்ணுவாங்க. எல்லா பகுதியிலுமே நாங்க வந்து இது பண்ணுவோம். இருந்தாலும் பட்ரோடுன்னும் போது வந்து திருமதி லதா கண்ணன் அவங்களோட சேர்ந்து அந்த கூட்டமைப்பு தலைவிகள், அதே போல நாங்க கவர்மெண்டோடையும் சேர்ந்து சிவம் மேடம் உங்க எல்லாரோடையும் சேர்ந்து பணி செய்யறதுனால எங்களுடைய பணி வந்து வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. இன்னும் இந்த பகுதியில சமூக பொருளாதாரத்துல முன்னேறதுக்கு எங்க தொண்டு நிறுவனத்தின் மூலம் எங்களால் ஆன உதவியை தொடர்ந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அவங்களும் வந்து மென்மேலும் வளருட எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you.